இன்று நாட்டின் 74வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் மக்கள் குறை தீர்க்கும் வகையில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள மேல திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மகாராஜா தலைமையில் கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் அரசு பிரதிநிதிகள் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகன், மக்கள் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள், வார்டு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த ஊராட்சி மன்றத்தில் பொதுவாக நடைபெற்ற இந்த ஊராட்சி மன்ற கூட்டத்தில் பொதுவாக மக்களுக்கு சரியான முறையில் தகவல் தெரிவிக்கப்படவில்லை என பொதுமக்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த வேளையில் மேலத்திற்கு ஊராட்சி மன்றத்தை 8வது வார்டு உறுப்பினர் சுதா என்பவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக மேலத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மகாராஜாவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த ராஜினாமா கடிதத்தில் தனது மேலத்திற்கு ஊராட்சிக்குட்பட்ட தனது 8வது வார்டு பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என கூறி குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற கூட்டங்களில் பங்கேற்றிருந்த வார்டு உறுப்பினர்களுக்கு எந்த விதமான பணப்படி வழங்கப்படும் அந்த பணப்படியும் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இந்த ஊராட்சி மன்ற கூட்டத்தில் அவர் தனது 8வது வார்டு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். மேலும் குறிப்பிட்டிருந்தாவது, அதாவது இந்த நான் முத்தியாபுரம் இருக்கக்கூடிய இந்த கிராம ஊராட்சி பகுதிகளில் தொடர்ந்து கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விட்டிருந்தார். இந்த கோரிக்கையும் கடந்த 3 ஆண்டுகளாகவே புறக்கணிக்கப்பட்டு வந்ததாகவும், தொடர்ந்து தங்கள் பகுதி வந்து இந்த ஊராட்சி மன்றத்தால் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறி குற்றம் சாட்டி, இதனை ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து தனது பதவியை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி இந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதாவது கிராம சபை கூட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வார்டு உறுப்பினர் தனது மன்ற பதவியை ராஜினாமா செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிறது. ஜெயஸ்ரீ.